அது வந்து எங்கள் அண்ணனுடைய கருத்து. அந்த கருத்தை நான் மதிக்கிறேன், ஆனால் அதை நான் ஏற்கனவே எங்கள் அண்ணன் பேசினதெல்லாம் இருக்குது, பழைய பேச்சுகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாலு சீட்டுக்கு இவர்கள்ட்ட 40 வரை நடையாக நடக்கணும், அவர்கிட்ட மண்டிடணும், அவர்கள்ட்ட கெஞ்சணும், அப்படிலாம் பேசுகிறதான் இருக்குது. அண்ணன் பட்ட அசிங்கத்தாவமானத்தை தம்பி பற்றக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவர்கள்ட்ட இருந்து தான் நாங்கள் படிப்பினையை பெற்றிருக்கிறோம், அவர்கள்ட்ட இருந்து தான் நாங்கள் படிப்பினையை பெற்றிருக்கிறோம். அதனால் இங்கே பாருங்க, இந்த தளம் ஒன்றும் புதுசு கிடையாது. அவர் நின்னது தான், எங்கள் ஐயா நின்னது தான், நடுவாலையில் உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் அவர், இந்த பக்கம் எங்கள் ஐயா உட்காந்து எங்கள் காதுக்குள்ளே படிப்பிச்சது தான் இது. நீங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க தம்பி, உங்ககிட்ட தான் சொல்கிறேன், படிப்பிச்சு தான் இது. இங்கே பாருங்க, பயிற்சி கொடுத்த ஆசிரியர் ஓடி பதக்கம் வாங்குறதில்ல, கற்றுக்கிட்ட மாணவன் தான் ஓடி பதக்கம் வாங்குறான், கற்றுக்கிட்ட மாணவன் தான் ஓடி பதக்கம் வாங்குறான். ஒரு வேளை எங்கள் அண்ணனால் முடியாதுன்னு அவர் நினச்சா பரவாயில்ல, அது அவருடைய கருத்து. தம்பி நான் போராடி பார்க்குறேன், வெல்லவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடாது. கெஜ்ரிவால் அப்படி தான் பஞ்சாபில் நின்னார், கெஜ்ரிவால் அப்படி தான் டெல்லியில் நின்னார். அவரால் வெல்ல முடிகிறது, தம்பியால் வெல்ல முடியாதான்னா அதான் நான் கேட்குறேன். முயற்சி பண்ணுறேன்னே என்ன இருக்கு? தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை நான் எதிர்கொள்ள தயாராக இல்லை. தற்காலிக வெற்றிக்காக நிரந்தர தோல்வியை நான் எதிர்கொள்ள தயாராக இல்லை. தற்காலிக தோல்விக்காக நிரந்தர வெற்றியை நான் இழக்க தயாராக இல்லை. அது நேர் சொன்னது தான் உங்களுக்கு பேசி காட்ட விரும்புகிறேன். பிரதமர் ஆயிட்டு நேர் சொல், என்றோ ஒரு நாள் தோக்கப் போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று இன்று அதன் வெற்றிக்கு நான் போராடுவதை விட, என்றோ ஒரு நாள் தோக்கப் போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று இன்று அதன் வெற்றிக்கு நான் போராடுவதை விட, என்றாவது ஒரு நாள் வெல்லப்போகிற ஒரு கோட்பாட்டை ஏற்று அதற்காக போராடி நான் தோற்பதையே பெருமையாக கருதுகிறேன்னு. இது நான் சொல்லலை, ஜவஹர்லால் நேரு அவர்கள் சொன்னது. அது எப்போவுமே நான் எங்கள் அண்ணனுடைய கருத்தை நான் மதிக்கிறேன், ஆனால் இந்த கருத்தை நான் ஏற்கலை. நான் எங்கள் அண்ணனுடைய கருத்தை நான் மதிக்கிறேன், ஆனால் இந்த கருத்தை நான் ஏற்கலை. நான் இந்த தேர்தலையும் 24 தனிச்சு தான் போட்டு விடுவேன், 26 தேர்தலையும் தனிச்சு தான் போட்டு